சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எனது கிராமத்தில் உள்ள ஐயனார் சிற்ப மரவேலை, அதாவது மரவேலையெல்லாம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து அந்த மரவேலை, அதாவது சிற்பக்கலை கூடத்தோட அண்ணன் சிலையான வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம வந்து இங்கே வந்து என்னென்ன மரப்பொருட்கள்லாம் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி செய்கிறாங்க, அவங்க என்னென்னலாம் மரங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அண்ணன் வந்து இந்த மாதிரியான நிறையவே இது வந்து ஒரு தேங்காய் கூடனால செஞ்ச ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு, இது மாதிரியான பல பொருட்களை வந்து அண்ணன் வந்து இங்கே செஞ்சுக்கிருக்காரு. ஸோ அதனால அதனால தான் இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து நம்ம நேர்காணல் பண்ண வந்திருக்கோம். மிச்ச கிளைகள் வந்து அண்ணன் கிட்டமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலாம், புதுக்கோட்டையிலேருந்து இங்கே ஒரு 18 கிலோமீட்டரில் ஐயனார் மரச்சிற்பு கலை குடும்பங்கிற ஒரு பற்றை வச்சுருக்கேன். இங்கே வந்து நிறைய சிற்ப வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிற்ப வேலைகள், கார்விங், நிலக்கதவுகளில் டிசைன் அடிக்கிறது, நிறைய வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிருக்குறோம். அது சம்மந்தப்பட்ட எல்லா வேலையுமே பார்க்குறோம். அண்ணனோட அண்ணன் நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில், அதாவது மரச்சிற்ப வேலைகளை எப்படி எப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மண்ணில் வந்து பொம்மை செய்கிறது, ஓவிய போட்டி இதுகளில் சேருவேன். இது மாதிரி சேர்ந்து தெரியும் போது எனக்கு கல் வேலைக்கு போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. கல்லில் அந்த கோயில்களில் சிற்பங்கள் செஞ்சுருக்கிறதெல்லாம் பார்த்து அதில் ஒரு ஆசை. அதுக்கப்புறம் அதில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் மரச்சிற்பத்தில் சேர்ந்து அந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கிருக்கேன். உங்களுடைய நீங்கள் முத முதல்ல செஞ்ச மரச்சிற்பம், அதாவது பொம்மை ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் முத முதல்ல வந்து ஒரு மாம்பழையால் ஒரு பிள்ளையார் செஞ்சேன். அந்த பிள்ளையார் வந்து எனக்கு யாவும் இருக்குது. அதுதான் நான் முத முதன்னு வேலைக்கே போகிறதுக்கு முன்னாடி நானாக முயற்சி பண்ணி பார்த்தது. அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போனேன். அந்த மாதிரி ஒரு பழம் என்கிட்ட இருக்குது. இப்போ இங்கே இல்லை, வீட்டில் வச்சுருக்கேன் யாவும். அண்ணன்கிட்ட வந்து அடுத்த கேள்வியாக நான் வைக்கிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மர வேலை, அதாவது ஒரு மர சிற்பத்தை செய்ய போகிறோமோ, மர பொம்மையை நம்ம செய்ய போகிறோம்னாலும், அந்த மரத்தை வந்து நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க, எந்தெந்த மரங்களை வந்து தேர்ந்தெடுப்பீங்க, அதாவது மரத்தை வந்து தேர்ந்தெடுக்கிற முறையை வந்து அண்ணன் வந்து சொல்லணும். இப்போ வந்து மரம் வந்து பொம்மை சிலை இந்த மாதிரி செய்கிறதுக்கு அப்படின்னா தேக்கு தான். ஃபுல்லாமே நம்ம செய்கிற மாட்டு வண்டி, பைக்கு எல்லாமே தேக்கில் தான் பண்ணிக்கிருக்கோம். சிற்பங்கள் பொறுத்தளவுக்கு தேக்கில் தான் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும், பாலிஷுக்கும் நல்லா எடுக்கும். அதனால தேக்கு தான் போட்டுக்கிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில பொம்மைகள், தேர் கட்டிகளில் வேலை பார்க்குற பொம்மைகள்லாம் செலவாக போடுவாங்க. செலவாக இழுப்பு மரம் இந்த மாதிரி போடுவாங்க, ஏன்னா அதில் நார் சத்து இருக்கும். அதனால அந்த மாதிரி மரங்கள் போடுவாங்க. இங்கே வந்து அதுகள் தேவைப்படலை, அதனால் எல்லோரும் தேக்கே கேட்கறனால தேக்கிலே பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது கதவுக்கு, அதாவது நம்ம வாசலில் போடக்கூடிய நிலக்கதவுலாம் எப்படி எந்த மரத்தில் வந்து நீங்கள் செய்கிறீங்க? அது வீட்டுக்காரர்களோட இதை பொறுத்து நாங்கள் பண்ணிக்கிருக்கிறோம். தேக்கிலையும் போட்டுக்கிருக்கோம். அவங்க என்ன மரம் எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அவங்கவுங்க வசதியை பொறுத்து பண்ணுறதுக்கு பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஓகே ஓகே. ஆனால் அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி என்பது, நம்ம கடையில் வந்து பொம்மையெல்லாம் நிறையவே செஞ்சுருக்கீங்க. பொம்மையில் மட்டும் தவிர மற்ற என்ன மரவேலைகள் வந்து, பெரிய மரவேலைகள் வந்து நீங்கள் செய்கிறீங்க? நாங்கள் வந்து இந்த நிலையில் டிசைன் அடிக்கிறது, நிலக்கதவில் பூ போடுறது, இந்த மாதிரி வேலை பார்க்குறோம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம தனித்தனி முறையில் இந்த மாதிரி பொம்மைகள் செஞ்சுக்கிருக்கோம். இந்த மாதிரி பொம்மைகள், நிறைய பொம்மைகள் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சாமிகள், இந்த மாதிரி ஐட்டம் பண்ணிக்கிருக்கிறோம். இதை தாண்டி நிறைய கதவு கோயில்களுக்கு இந்த மாதிரி கதவு வேலைகள் பார்த்துக்கிருக்கோம். இந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கிருக்கோம். இது வந்து கர்நாடகா போகுது. கர்நாடகா உள்ள ஒரு கோயிலுக்கு இது போகுது. ஓகே. நான் அண்ணனுக்கிட்டே அடுத்த கேள்வி நான் கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சாமி சிலை ரொம்பவுமே அருமையாக செஞ்சுருக்காரு அண்ணன் வந்து. இந்த, அதாவது இந்த மரத்தில் செய்யக்கூடிய சாமி சிலையை செய்யறதுக்கு முன்னாடி அண்ணனோட பிளான் எப்படி இருக்கும், அதாவது ஒவ்வொரு தச்சனோட பிளான் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து நான் கேட்குறேன். இப்போ வந்து இந்த சாமி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை வந்து வருவிக்கணும். இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் ஃபஸ்ட்டு வருவிக்கிட்டு இதை இதில் வச்சு கார்பன் ஷீட் வச்சு வரையணும். வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை தோண்டி அதுக்கப்புறம் தான் வேலை பார்க்கணும். ஒவ்வொரு பொம்மையுமே எடுத்து நம்ம நேரில் வந்து காட்டுங்க. இது வந்து தேங்காய் கொட்டாச்சியில செஞ்ச சிவலிங்கம். இது வந்து இந்த கொட்டாச்சி வந்து தேங்காய் கூடுல செஞ்சது. இந்த லிங்கம் வந்து எம்சில பண்ணது. இதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு. இதுவும் தேங்காய் கொட்டாச்சியில் பண்ணது தான். தேங்காய் கொட்டாச்சியில் பண்ணது தான் இதுவும். அதே மாதிரி இது வந்து இது ஒரு உண்டியல், இது ஒரு உண்டியல். இதுவும் வந்து தேங்காய் கொட்டாச்சியில் பண்ணது தான். அதாவது தேங்காய் தேங்காய் ஓடலே பண்ணது. அதே மாதிரி இதுவும் தேங்காய் ஓடலே பண்ணது. இந்த உண்டியலும் அது ரொம்ப அருமையாகவே இருக்குது. தேங்காய் ஓடினாலே ஒரு உண்டியல் வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து தேங்காய் ஓடலே பண்ண உண்டியல். இதே மாதிரி ஆப்பை, இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க ஆப்பை. இப்போ யாரும் அதில் அதிகமாக ஈடுபாடு இல்லை. இப்போ நம்ம இதை ஒரு 3 வருஷமாக இதை நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கிருக்கோம். இங்கே 365 தானே இங்கே நம்ம கடையில் கிடைக்கும். அதிலே கொஞ்சம் மாடல் மாற்றி இந்த மாதிரி அரிகரணி மாதிரி
இந்த மாதிரி கரண்டிகை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாடல் மாத்தி பண்ணியிருக்கோம் அந்த வாட்டி. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மரத்துல செய்யப்பட்ட இது லட்சுமி, இது ஒரு மரத்துல செய்யப்பட்டது இந்த லட்சுமி. இதே மாதிரியே நம்ம நிறைய வேலைகள் பார்த்துக்கலாம். இது மரத்துல செய்யப்பட்ட மாட்டு வண்டி, இந்த மாட்டு வண்டி மரத்துல செய்யப்பட்டது. இதுல நிறைய மாடல் இருக்கு. நம்ம அதுல செய்யப்பட்ட மாட்டு வண்டி இன்னொரு மாடல், கொஞ்சம் பெருசா பெருசா. இது வந்து பேரிங் போட்டது, இது மாதிரி பேரிங் போட்டது, இந்த மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து இது வந்து நம்ம குடம் மூடி, குடத்தோட குடம் பானை இது மாதிரி உள்ளதுக்கு மூடி. இது வந்து இந்த நகைப்பெட்டி, கல்லாப்பெட்டி, இந்த மாதிரி பெட்டிகள், இந்த மாதிரி நிறைய பெட்டி நம்மளே இருக்குது. இது என்னன்னா இது வந்து விபூதி மலம், விபூதி வச்சுக்கிறதுக்குள்ள கோயிலில் பயன்படுத்த, கோயில்களில் பயன்படுத்துறது, வீட்டுகளில் பயன்படுத்துறது, இந்த மாதிரி விபூதி மலம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்பை நிறையவே வந்து அண்ணன் செஞ்சு வச்சிருக்காரு. சின்னமாவும் இருக்குது, பெருசாக இருக்குது, எல்லாமே இருக்குது, நிறைய ஆப்பைகள் இருக்குது. இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு, கம்ப்யூட்டர் சாமான ஸ்டாண்டு. இதுவும் தேங்காய் கொட்டாச்சி தான், தேங்காய் கூடுதல் செய்யப்பட்டது. அந்த அது தேர், தேர்லாம் தேர், தேர் இதுவும் மரத்துலேயே செய்யப்பட்டது தான். எல்லாமே செயினு எல்லாத்தோடையுமே இருக்குது. இது வந்து மணிமண்டபம், இதுவும் மரம் தான். இதுலேயே இன்னொரு மாடலாக இருக்குது, இதுலேயும் இன்னொரு மாடல் இருக்குது, அதுலேயும் இன்னொரு மாடல் இருக்குது. நிறையா இருக்குது, நிறையா இருக்குது நம்மள்ட்ட. இந்த இருக்குது, இது ஒரு மாடல். ஓகேண்ணா. ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு ஐடியாக்காக கேட்பாங்க, அதுக்காக நம்ம பண்ணுறது. அதே மாதிரியே நம்ம இரும்புலேயே வெல்டிங் அடிச்சு பண்ண பைக் ஒன்று. இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், நம்மளா இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணேன். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதுலேயே கூட்டு வண்டி மாட்டு வண்டி ஒன்று இருக்குது. வேற கூட்டு, இது கூட்டு பழைய மாடல், அந்த மாதிரி உள்ளது. ஒவ்வொரு பொருளுமே அதாவது விலை வந்து எதை பொறுத்து அமையுது அப்படிங்கறத அண்ணனோட அடுத்த கேள்வி என்ன கேக்குறேன். ஆனா நம்ம கடையோட ஒவ்வொரு பொருளோட விலை அதை மட்டும் சொல்லுங்க. அது வந்து அந்த வேலையை பொறுத்து, அதுக்கான தரத்தை பொறுத்து அமையுது. ஒவ்வொரு அதில் போடுற மரம், அதுக்கு போடுற பாலிசு, அந்த குவாலிட்டி, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் விலை வைக்கிறோம். நம்ம அதுலேருந்து வேலைக்கு மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒவ்வொன்றும் விலை வச்சுக்கிறது. இந்த மாதிரி தேங்காய் ஐட்டங்கள், இந்த மாதிரி கொட்டாச்சிகளில் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம் குறைச்சி தான் கொடுத்துருக்கோம். வேலைக்கு ஏற்ற காசு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மரத்தில் பண்ணுறதுலாம் நம்ம மரம் தனியாக வாங்கி பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி பொம்மையை வாங்குறதுக்கும் அதிகமாக நம்ம தனியாக மரம் ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும். அதுக்காக ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற விலை நிர்ணயிச்சுட்டுருக்கோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. அதாவது இப்போ ஆரம்ப விலை அப்படின்னு சொல்ல ஒரு குறைந்தபட்ச விலை வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்ப. ஓகே, வந்து இதோட விலை வந்து எவ்வளோ இருக்கும் இப்போ? இது வந்து கேஷுவலாக 30-40 இந்த மாதிரி கொட்டாச்சிகளில் போடுறது போட்டுக்கிருக்கோம். 50-60 அந்த மாதிரி போட்டுக்கிருக்கோம். இந்த மாதிரி ஆப்பைகள் இதில் இந்த உண்டியெல்லாம் 150-200 இந்த மாதிரி போட்டுக்கிருக்கோம். நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டு, கம்ப்யூட்டர் சாமான ஸ்டாண்டு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் 80 அந்த மாதிரி போட்டுக்கிருக்கோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே, இந்த மாதிரி இது பேனா ஸ்டாண்டு இதெல்லாம் 60-70 இப்படி தான் போட்டுக்கிருக்கோம். ஏன்னா வேலை வந்து இது கம்மி, அதனால அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பேனா ஸ்டாண்டு இது வந்து பேனா ஸ்டாண்டு, இது வந்து மரத்தாலேயே வந்து மரத்தாலே செய்யப்பட்டது. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. ஓகே, நம்ம வந்து இந்த காணொலியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. அடுத்த அதாவது கடைசி கேள்வி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக வந்து யாராச்சும் வந்து ஆர்டர் கொடுத்தா அவங்கள செஞ்சு அனுப்ப முடியுமாண்ணா? அது அனுப்பலாம். ஓகே, இந்த மாதிரி பொருள்கள்லாம் பண்ணி அனுப்பலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ணன் வந்து செஞ்சு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காணொலியை பிடிச்சி பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த அண்ணன் பண்ணுற அதாவது இந்த சின்ன சின்ன மர வேலைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டுகளுக்கு தேவையான மர வேலைகளும் மர பொம்மைகளும் வேணும்னா அண்ணன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ணனோட நம்பர் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அண்ணனோட வாட்ஸ்அப் நம்பருமே கொடுக்குறேன். நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி அண்ணனோட சிற்ப அதாவது மர சிற்பங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஓகே மேடம், நம்ம வீடியோட ஃபைனலாக வந்தாச்சு. இந்த அதாவது இந்த மரம் ஐயனார் மர சிற்ப கூட கூட இங்கே இருக்கும் அண்ணன் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் வந்து ரொம்பவுமே அழகழகான பொம்மைகள்லாம் செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், வந்து வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறமா நம்ம மீன்கொடி யூடியூப் சேனல் சார்பாக அண்ணனோட ஐயனார் மர சிற்ப கலை கூட மேலும் மேலும் வளரத்துக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ அண்ணன்கிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன், உங்கள்கிட்ட இருந்துமே நான் விடைபெற்றுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி நன்றி.